கூடலூரில் புலியின் நடமாட்டத்தை கண்காணிக்க 20 இடங்களில் 40 தானியங்கி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள ஸ்ரீ மதுரை மற்றும் முதுமலை ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நடமாடி வரும் வயது முதிர்ந்த புலி ஒன்று தொடர்ச்சியாக கால்நடைகள் மற்றும் மனிதர்களை தாக்கி வருகிறது. குறிப்பிட்ட இந்த புலியால் இதுவரை 30-க்கும் மேற்பட்ட மாடுகள் உயிரிழந்துள்ள நிலையில் 2 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனைத் தொடர்ந்து நேற்று இரவே புலி நடமாட்டம் உள்ள பகுதியில் வனத்துறையினர் கூண்டு வைத்தனர். இதன் தொடர்ச்சியாக முதுமலை வனப்பகுதியிலிருந்து புலி வெளியேறி ஊருக்குள் வரும் பகுதிகள் கண்டறியப்பட்டு அந்த பகுதிகளில் தானியங்கி கேமராக்கள் பொருத்தும் பணி துவங்கியிருக்கிறது. முதுமலை வன எல்லையை ஒட்டிய பகுதிகளில் 20 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு 40 தானியங்கி கேமராக்கள் தற்சமயம் பொருத்தப்பட்டிருக்கிறது. வனத்துறையினரும் இரவு நேரங்களில் ரோந்து பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். பொதுமக்கள் தங்களது கால்நடைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள அறிவுறுத்திய வனத்துறையினர் பொதுமக்கள் இருள் சூழும் நேரங்களில் தனியாக நடமாடுவதை தவிர்க்க வேண்டுமெனவும் கேட்டுக் கொண்டுள்ளனா்.